அம்மா கௌரி நான் பண்ண தப்புக்காகவும் நான் உங்களை திட்டி பேசுறதுக்காகவும் என்ன என்ன வேணாலும் பண்ணுமா ஆனா என் குழந்தைய சாக விட்டுறாதம்மா என் குழந்தைய சாக விட்டுறாத சரி நான் காப்பாத்துறேன் டேய் பாலு என்ன கௌரி இப்ப இருட்டு ஆரம்பிச்சிருச்சு மங்கம்மா பூஜையோட ஆரம்பத்துல தான் இருக்கா நீ போய் அந்த மங்கம்மாவோட தலமுடியையும் புடவ துண்டையும் கொண்டு வா அப்படியே ஹேமாவ பயப்படாம இருக்க சொல்லிட்டு அவளோட தலமுடியையும் துணியையும் கொண்டு வா ஏய் கௌரி வேணா நீ எப்ப போதாலும் இந்த மந்திரவதி கிட்டே அனுப்பிக்கிட்டு இருக்க இந்த வாட்டி நான் போக மாட்டேன் போ ஐயோ டேய் இருக்கறதுல நீ ஒருத்தனடா தைரியமானவன் உன்னால தான் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமா முடிக்க முடியும் ப்ளீஸ் பாலு போடா தம்பி யோசிக்கிறத பார்த்தா போகாது போல இருக்கம்மா நான் வேணா போயிட்டு வரட்டுமா நீங்க போனீங்கனா உயிரோட திரும்பி வரவே மாட்டீங்க பாலு என்னைய காப்பாத்துப்பா சரி உங்களுக்காக இல்லட்டியோ நான் ராமசுதாக்காக கண்டிப்பா போறேன் வெற்றியோட திரும்பி வரேன் இந்த புடி வாங்கம்மா வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க ராத்திரியில சுடுகாட்ல உட்கார்ந்து இந்த மங்கம்மா இப்படி மந்திரம் போட்டுட்டு இருக்கா ஆமாமா மந்திரம் இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா பண்ண முடியும் இவ்ளோ பார்க்கவே பயமா இருக்குது இதுல எப்படி இவ சேலைய கிழிக்கிறது முடிய புடுங்கிறது கௌரி வேணுனே நம்மள இப்படி ஒரு இக்கட்ல மாட்டி விட்டுருக்கா मंगम्मा मुडि ஏமா என் பேரு பாலு உங்க அண்ணன் ராமு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்க வந்தேன் இப்போ உன் தலையில இருந்து ரெண்டு முடி நான் புடுங்க போறேன் ஓகேவா அப்பா நல்ல வேலையா போச்சு இப்போ அந்த மங்கம்மாவோட தலை முடியையும் நான் புடுங்க போறேன் அதுக்கு நான் மங்கம்மா பின்னாடி போய் உட்கார்ந்து அவ தலை முடிய நான் புடிச்சுக்குவேன் புடிச்ச உடனே உனக்கு சிக்னல் கொடுப்பேன் நீ ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்தணும் அப்போ மங்கம்மா பயந்து எங்க எங்கன்னு மேல எழுந்திருப்பா அவ முடி என் கைக்கு வந்துடும் என்ன ஓகேவா நான் சொன்ன மாதிரி செஞ்சிடணும் வரண்டி மகளே வர
அப்பா இவ சேலே கிழிச்சாச்சு இன்னும் தலைமுடி மட்டும்தான் பாக்கி எங்க பாம்பு எங்கடி பாம்பு இதோ இந்த பக்கம் தான் போச்சு போன பாம்ப பத்தி இப்ப என்ன பேச்சு இனி எந்த விஷ ஜீவராசியும் உன்னை நெருங்காது வலது கையில் இருக்கிறது மங்கம்மா முடி இடது கையில் இருக்கிறது ஹேமா முடி
செய்யலையே பாலு, உனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. கரெக்ட் கரெக்ட், நான் இன்னும் டிஃபினே சாப்பிடல. நாங்களும் இன்னும் டிஃபன் சாப்பிடல, பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடலாம். இங்க நான் யாகம் பண்ணும்போது அங்க ஹேமாவுக்கு கண்ணும் பேச்சும் போயிடும். அத பார்த்து மங்கம்மா பதறி அடிச்சு இங்க ஓடி வருவா. அந்த கேப்ல நீ ஹேமாவை இங்க கூட்டிட்டு வரணும். என்னது, இன்னொரு வாட்டி நான் சுடுகாட்டுக்கு போணுமா? ஆமா, வேற வழி இல்ல. வர வரேன்னு நீ அடியால் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், போறேன் வரேன். ஓட போறது நீதான். யாம் இருக்க பயமே, பாலு இருக்க பயமே, கவலைப்படாம இரு. அப்பா வந்தாச்சு, செட்டிலும் ஆயாச்சு. இனிமே இவ எப்போ முடிச்சு எப்போ அனுப்ப போறாளோ தெரியல. ஆண்டவா, ஆவி கீவி வராம நீ தான் பாத்துக்கணும். என் அருமை மகளே ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஹேமாவ கபாலிகா கடவுளுக்கு பலியாக்கி உன்னை உயிரோட எழுப்ப போறேன். வா மகளே, சமாதியை விட்டு வெளியில வந்து காத்துரு. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத, கையெடுத்து கும்பிடுறேன். அடி பாவி, ஹேமாவ கொல்ல போறியா? என்ன விட்டு, என்ன விட்டு, வேண்டாம். யாரோட கதறலுக்கும் நான் மனம் இறங்க மாட்டேன். மகளே, சமாதியை விட்டு வெளியில வா. வந்துட்டியா ஜனனி, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்துட்டியா? வா. பாவி, ஆவிய கூப்பிட்டு இப்படி அன்பு புலிதாளே, அங்க கௌரி என்ன பண்றாளோ தெரியல.